மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் குத்தாக்க பயிற்சியின் போது பேராசிரியை நிர்மலா தேவியோடு குத்தாட்டம் போட்ட இயக்குனர் மற்றும் விஐபிக்களின் பெயர்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள உதவி பேராசிரியர் முருகனின் மனைவி சுஜா. புத்தாக்க பயிற்சி இயக்குனர் மற்றும் உயர் அதிகாரிகளை காப்பாற்றவும் வழக்கை மூடி மறைக்கவுமே உதவி பேராசிரியர் முருகனை கைது செய்தும் மற்றவர்களை கைது செய்யாமல் விட்டு வைத்திருப்பதும் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக உதவி பேராசிரியர் முருகனின் மனைவி சுஜா குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் உதவி பேராசிரியர் முருகன் சாதாரண நிலையிலேயே இருக்கிறார். பேராசிரியை நிர்மலா தேவியோடு ஏசி அறையில் ஒன்றாக பல நாட்கள் தங்கிய புத்தாக்க பயிற்சி ஏற்பாட்டாளர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை. நிர்மலா தேவியோடு சுற்றி திரிந்த ரிசர்ச் ஸ்காலர் கருப்பசாமியே நிர்மலா தேவியின் பல நடவடிக்கைகளுக்கு உடந்தையாகவும் உற்சாகம் கொடுத்தும் தவறான செயல்களில் ஈடுபட வைத்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிர்மலா தேவியோடு ஏசி ரூமில் தங்கி நிர்மலா தேவியோடு ஏசி காரில் சுற்றி வந்தவர் இதுவரை கைது செய்யப்படாதது ஏன் என்று திடுக்கிடும் கேள்விகளை எழுப்பியுள்ளார் உதவி பேராசிரியர் முருகனின் மனைவி சுஜா. மேலும் புத்தாக்க பயிற்சியில் தலைமை தாங்கி நடத்திய பேராசிரியை விஜயாவிடமும் சரியான முறையில் விசாரித்தால் பல உண்மைகள் வெளிவரக்கூடும் என்கிறார்கள் மதுரை பல்கலைக்கழக ஊழியர்கள். மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தர் செல்லத்துறையிடமும் முறையான விசாரணை நடத்தப்படவில்லை என்கிறார்கள். உதவி பேராசிரியர் முருகனின் குடும்பத்தை குடும்பத்தோடு தலைமறைவாக சொன்ன நபர் யார், முருகனின் மனைவி மற்றும் மாமியாரை மிரட்டிய நபர்கள் யார் என்பதை உடனடியாக விசாரிக்க வேண்டியதும் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டியதும் சிபிசிஐடி போலீசாரின் உடனடி கடமையாகும். முருகனை மட்டும் குற்றவாளியாக்கிவிட்டு உண்மையான குற்றவாளிகளை தப்பவிடும் வேலையை போலீசார் செய்யக்கூடாது என்கிறார்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக ஊழியர்கள். உடனடியாக முருகனின் மனைவி சுஜா மற்றும் அவர்களது குடும்பத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும் முக்கியமாகும். இல்லை என்றால் நிர்மலா தேவி வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றினால் மட்டுமே உண்மைகள் வெளிவரக்கூடும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி அப்டேட்ஸ் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.